கேளுங்கள், நிச்சயம் கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை தருகிறார். ஏசாயா 55:3 என்னது பாருங்க. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும், தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். கேளுங்கள், அப்பொழுதுதான் உங்கள் ஆத்மா பிழைக்கும். உங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் என்னங்க காரணம்? நீங்க தேவனிடத்துல கேட்காம இருக்கிறது தான் காரணம். நீங்க மட்டும் கேட்டு பாருங்க. கேட்காம விடுறதுனாலதான் தேவன் ஒன்னு கூட உங்களிடத்துல தர்றது இல்லைங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கேளுங்கள், அப்பதான் நீங்க பிழைப்பீங்க. உங்கள் ஆத்மா அப்பொழுதுதான் பிழைக்கும். தாவீதுக்கு அருளின கிருபைகளை உங்களுக்கு நான் நித்திய உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் போட்டிருக்கு. ஆண்டவர் இதை வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். தயவு செய்து கேளுங்க. ஆமீன் சொல்லுங்க. ஹாலேலூயா. ஆமீன் சொல்லிட்டீங்களா? கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, அவசரப்பட வேண்டாம். இந்த வாக்குத்தத்த வசனம் கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும்னு சொன்னா, அவசரப்பட்டு ஆமீன் சொல்லி நாங்க போய் தேவனிடத்துல கேட்காததான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடாதீங்க. இந்த வசனத்துக்கு அது அர்த்தம் இல்லை. என்ன பிரதர் சொல்றீங்க, இந்த வசனத்துக்கு அது அர்த்தம் இல்லையா? ஆமாம், நான் பல ஆண்டுகளாக இந்த வசனத்திற்கான விளக்கத்தை சொல்லி கொண்டே வருகிறேன். ஆனால் நேற்றைய தினத்துல கூட முகநூல்ல பார்த்தா இதே வசனத்தை போட்டு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும், உபவாசம் இருங்க, ஆண்டவர் இடத்துல எப்பொழுதுமே கேட்டுக்கிட்டே இருங்க, அப்பதான் நீங்க என்ன செய்வீங்க, எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை காமிச்சிருந்தாங்க. எந்த வசனம்? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொன்னேன், கேளுங்கள் உங்கள் ஆத்மா பிழைக்குங்கிற அந்த வசனத்தை எடுத்து காமிச்சாங்க. நான் கீழே என்ன பண்ணேன்னா, ஒரு கமெண்ட் போட்டிருந்தேன், இந்த வசனத்துக்கு இது அர்த்தம் இல்லை அப்படின்னு போட்டிருந்தேன். இப்ப காலையில பாத்தீங்கன்னா, தேங்க் காட் அந்த பதிவையே காணோம், அதனால என்னால் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. ஆனாலும் நல்லது, ஏன்னா அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு அதை எடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்குறீங்களா, அப்போ தேவனிடத்தில் நாங்கள் கேட்கக்கூடாதா? நான் அப்படி சொல்லலை பிரியமானவர்களே. ஆண்டவரே சொல்லுகிறார், தேவனிடத்தில் நாம் கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனால் எந்த வசனத்தை எதற்கு பயன்படுத்தணும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்குல்லவா. இந்த வசனம் அதை பேசவில்லை. அப்படியானால் இந்த வசனம் என்ன பேசுது? எப்பொழுதுமே நான் அடிக்கடி சொல்லுகிறது தான், ஒரு வசனத்தை தயவு செய்து மேலிருந்து கீழே வரைக்கும் வாசிங்க. திடீர்னு ஒரு இடத்துல இருந்து மட்டும் எடுக்காதீங்க, அது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான அர்த்தத்தை கொண்டு வரும். இப்போ இந்த வசனத்தை உங்களுக்கு நான் முழுசாக வாசித்து காண்பிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெளிவு என்னன்னு புரிய வரும். வாசித்து காண்பிக்கிட்டுங்களா? பாருங்களேன். உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும், தாவீது கருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்தில் வாருங்க, கேளுங்கள் உங்கள் ஆத்மா பிழைக்குங்கிறார். ஹியர் அப்படின்னு என்ன அர்த்தம்? காதுல கேளுங்க. இன்னொரு ஒரு விளக்கம் என்னன்னா, நான் சொல்லுகிற சொல்லுக்கு கீழ்ப்படியுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மா பிழைக்கும்னு அர்த்தம். அதுதான் இந்த வசனத்தின் சரியான அர்த்தம். ஜெபத்தை குறித்து இந்த வசனம் பேசல, இந்த வசனம் கீழ்ப்படுதலை குறித்து பேசுகிறது. உங்கள் செவியை சாய்த்து என்னிடத்துல வாருங்க, கீழ்ப்படியுங்கள், உங்கள் ஆத்மா பிழைக்கும். ஆனால் பல இடங்களிலே மீண்டும் மீண்டுமாய் கேளுங்கள் உங்கள் ஆத்மா பிழைக்குங்கிற வசனம் பொத்தாம் பொதுவாக பயன்படுத்தப்பட்டு வாக்குத்தத்த வசனமாய் கொடுக்கப்பட்டு, ஏன் உங்கள் சபைகளிலே கூட பல முறை இது வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டிருக்க முடியும். தயவு செய்து உங்களுடைய போதகருக்கோ விசுவாசிகளுக்கோ இது தெரியவில்லை என்று சொன்னால் நீங்க கொண்டு போய் காமிங்க, ஐயா இது முழுக்க முழுக்க தவறு, தமிழில் மட்டும் இதை வாசிக்காதீங்க, ஆங்கிலத்தில் வாசிங்க, வேறு சில மொழிபெயர்ப்புகளில் வாசிங்க, எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் தவறாய் கொடுக்காதீங்க. தேவனிடத்தில் கேட்கலாம், கர்த்தர் நம் தேவைகளை சந்திக்கிறவர், ஆனால் அதற்கு வேறு சில வசனங்களை வைத்து தான் நம்ம பேசணுமே ஒழிய தப்பான ஒரு வசனத்தை வைத்து கொண்டு பேசக்கூடாது. பிரியமானவர்களே, கேளுங்கள் உங்கள் ஆத்மா பிழைக்கும் என்று சொல்லுகிறது, கீழ்ப்படுகிறதை குறித்து பேசுகிறது. இன்றைக்கும் பல வாக்குத்தத்த வசனங்கள் இது போன்று தவறாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. எச்சரிக்கையோடு நாம் இருப்போம்.